25 வயசு உள்ள இருக்க பசங்களுக்கு இத போ. இந்த கிளாஸ் விட்டு நீங்க போறீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களை நான் பார்க்கணும்ன்ற எதிர்பார்ப்பு எனக்கு கிடையாது. ஆனா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போகணும். வாழ்க்கையில நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குருவே துணை வாழ்க வளம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே பெண்களுக்கு அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஆசை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அவங்களுடைய வாழும் காலத்திலேயே புகுந்த வீட்டுக்கு போனாவே அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போகணும், அம்மா வீட்டுக்கு போகணும், அம்மா வீட்டுக்கு போகணும், அம்மா வீட்டுக்கு போகணும்னு அடிக்கடி கேட்பதற்கு உண்டான காரணம் என்ன தெரியுங்களா? பல கணவன்மார்கள் பல கணவன்கள் இந்த வார்த்தையை கேட்டு வெறுப்பாயிடுறீங்க, டென்ஷன் ஆயிடுறீங்க, ரொம்ப கடுப்பாயிருது உங்களுக்கு. ஆனால் அவ்வளோ தூரம் கடுப்பானுன்ற அவசியம் கிடையாது. இதுக்கு உண்டான உண்மையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த பக்குவம் உங்களுக்கு வந்துடும். எதனாலன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சுனாவே மெச்சூரிட்டின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பெரும்பாலான கணவன்மார்களுக்கு ஐயோ போறாலே போனால் அங்கே ஏதாவது இல்லாத பொருளாக சொல்லி கொடுத்துருவாங்களோ, அங்கேருந்து இவர்கிட்ட இதை கேளு, இவர்கிட்ட இப்படி நடந்துக்க, இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இதை தான் கேட்கணும், இதை கேட்கக்கூடாது, இதை வாங்கணும், இதை வாங்கக்கூடாதுன்ற மாதிரி ஏகப்பட்ட கம்பல்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இப்போது இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த ஆண்களுக்கு மெயினாக இந்த அம்மா வீட்டுக்கு போகணுன்றதுக்கு உண்டான பயப்படுறதுக்கு உண்டான காரணமே ஏதோ தப்பு தப்பான விஷயங்கள் சொல்லி கொடுத்துருவாங்களோ அப்படின்றது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்போ நீ உன்னை விட்டா போகின்றா சாமி, நீ அம்மா வீட்டுக்கு போக முதல்ல போய் கிளம்பு அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து வந்துருச்சு. எதனால தெரியுங்களா பெண்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க? பெண்கள் மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே இதுதான் தேவை, எல்லாத்துக்குமே இதுதான் நோக்கம், எல்லாத்துக்கும் வேணுங்கிற விஷயம் இதுதான். என்ன தெரியுங்களா அந்த வேணுங்கன்னு அவங்க ஆசைப்படுற விஷயம் என்ன தெரியுமா? நம்மளை யாராவது நல்லா பார்த்துக்க மாட்டாங்களா? நம்மளை ராணி மாதிரி ராஜா மாதிரி வச்சு நமக்கு வேணுங்கிற சுக துக்கங்கள் வேணுங்கிற எல்லாத்தையும் அனுசரித்து வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து நம்மளை சந்தோஷமாக பார்த்துக்கிறதுக்கு எந்த இடம் இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த மனம் எப்பயுமே நாடு. இந்த மனதின் போக்கு அப்படி தான். இந்த மனசுக்கு வேலையே என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, இவன் ஒரு அழகான சுகவாசிங்க, இவன் ஒரு மிகப்பெரிய சுகவாசி. எப்பயும் லக்ஸரியை தான் விரும்புவான், லக்ஸரியாக இருக்கணும்னு நினைப்பான், போய் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துக்கணும்னு நினைப்பான், வேலை வேலைக்கு வருமானம் வரணும், வேலை வேலைக்கு சாப்பாடு வரணும், ஆனால் ஒரு வேலையும் செய்யக்கூடாது அப்படின்ற மென்டாலிட்டியில் இருக்கும். ஒரு சில பேர் ஏதாவது ஆக்டிவாகவே நான் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பான். ஒரு சில பேர் வருமானமே இல்லைனாலும் பரவாயில்ல, பிடிச்ச வேலையை செஞ்சால் போதுன்னு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு கர்மத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கீங்களா? கர்மம், கர்மம், அந்த கர்மத்தை சொல்லலை, கர்மம் செயல் அதை சொல்கிறேன். இந்த செயலில் ஈடுபட 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 இந்த மைண்டு இதெல்லாம் இருந்து ஒரு கேப் ஒன்று கேட்குது. எனக்கு வந்து ஒரு டைம் இருந்தால் நல்லாயிருக்கும், நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு அப்படி இருந்தால் தான் செட் ஆகும், வேறு எப்படி இருந்தாலும் செட் ஆகாது, இது தேவை, இது தேவையில்லை, இது நல்லது பண்ணுது, இது கெட்டது பண்ணுது, இதெல்லாம் கடந்த நிலைக்கு ஒருத்தன் போகணுன்னு நினைக்கிறேன். அந்த நிலை என்ன? உயர்ந்த சந்தோஷ நிலை. இப்போ பெண்ணை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுதான், ஆணை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே தான். ஆனால் ஆண் வேறு மாதிரி என்ஜாய் பண்ணுறான். இப்போ ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால இப்போ அவங்க வந்து சரக்கு அடிக்க முடியாது, ஆல்கஹால் எடுக்க முடியாது, கஞ்சாவோ இல்லை மற்ற போதைப் பொருட்களோ எடுத்துக்க முடியாது. அவங்க நினைக்கக்கூடிய மாபெரும் சுகம், மாபெரும் சந்தோஷம், மாபெரும் இன்ப நிலை என்னென்னா, அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்துட்ட உடனே அவங்க அம்மா அவங்க அப்பா எப்பயுமே தான் புள்ள வந்துட்டால் பெரும்பாலான வீடுகளில் ராணி மாதிரி தானே பார்த்துக்கிறாங்க. நீ ஒரு வேலையும் செய்யாமல் நான் வீடு கூட்டிக்கிறேன், வீடு பெருகிக்கிறேன், உனக்கு வேணுங்கிறத சமைச்சு கொண்டு வந்து தரேன், குழந்தைக்கு வேணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன், குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இந்த பெண்களுக்கு அம்மா வீட்டுக்கு போனோன்னே இந்த 10 நாள்னா 10 நாள், 20 நாள்னா 20 நாள், ஒரு வாரம்னா ஒரு வாரம், 2 நாள்னா 2 நாள், அந்த ஒரு நிம்மதி நிலைக்கு போகிறாங்க தெரியுமா? ஜாலியாக இருக்காங்கல்ல. இதே கணவன் வீட்டில் இருந்துட்டால் நினச்சி பாருங்க, வேணுங்கிறது செய்யணும், கணவனுக்கு வேணுங்கிறது செய்யணும், குழந்தைங்களுக்கு வேணுங்கிறது செய்யணும், தனக்கு வேணுங்கிறது செஞ்சுக்கணும், இது எல்லாத்துக்கும் அங்கீகாரம் கிடைக்காது, மாமனார் மாமியாருக்கு வேணுங்கிறது செய்யணும், இதுக்கு இடையில வேலைக்கு போய் வருமானமும் சம்பாதிக்கணும், அங்கே போய் இருக்கிறவங்களையும் மேனேஜ் பண்ணணும், மறுபடியும் வீட்டுக்கு வந்து சமைக்கணும், மறுபடியும் எங்கேயா வெளில கூட்டு போகணும், நம்ம எங்கேயா ஜாலியாக இருக்கணும்னு நினச்சா இங்கே அதுக்கு உண்டான பிளேசஸ் அதிகமாக கிடையாது. ஒரு பெண் தனியாக போகணும்னா குடும்பத்தில் ஒத்துழைக்க மாட்டேங்குது, சூழ்நிலை எனக்கு அமைய மாட்டேங்குது, கணவன் இப்படி இருக்கான், ஏகப்பட்ட கேள்விகள் கேட்குறாப்புல, நம்ப மாட்டுறாரு, சஸ்பீஷியஸ் மென்டாலிட்டியாக இருக்காரு, இந்த எல்லா விஷயங்களையும் எங்கே கொண்டு வாய்ப்பே இல்லை. ஆகும்போது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன தெரியுங்களா ஆயிடுது,
அவங்க ஏதோ ஒரு ஜெயில் வாழ்க்கையில் சிக்கிக்கிட்ட மாதிரி போய் சிக்கிக்கிறாங்க. அப்போ அதுலேருந்து ஒரு அந்த ரிலாக்ஸேஷன் பீரியட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ரெஜுனேஷன் சென்டர் மாதிரி போகிறவங்க போய்க்கிறாங்க, சில பேர் மசாஜ் சென்டர்ஸ் போய் நல்ல பாடி ஆயுர்வேதிக் மசாஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கிறாங்க. ஆனால் வசதி கம்மியான குடும்பத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அம்மா வீட்டுக்கு போகணும்னு தான் நினைப்பாங்க. இதனால தான் மேக்ஸிமம் குடும்பங்கள்லாம் அம்மா வீட்டுக்கு போகணும் அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறக்குண்டான காரணம் அதுதான். அம்மா கெட்ட அம்மாவாகவே இருந்தாலும் அப்பா கெட்ட அப்பாவாகவே இருந்தாலும் எப்போ என்னை முதல்ல இந்த வீட்டிலேருந்து இந்த ரொட்டீன்லேருந்து எனக்கு நிம்மதி கொடு, இந்த ரொட்டீனில் இருந்தாவே எனக்கு தேவையில்லாத ஏகப்பட்ட மன கஷ்டங்கள் கவலைகள் சங்கடங்கள் பிரச்சனைகள் வருது, எனக்கு இதிலெல்லாம் இருந்து ஒரு ஒரு எனக்கு ஒரு பீரியட் கேப் தேவைன்னு சொல்லி அவங்க பிரிஞ்சு போகக்கூடிய அந்த கேப் தான் அம்மா வீட்டுக்கு போகிறோன்ற கேப். இதனால தான் பெரும்பாலான பெண்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு கணவன் வீட்டுக்கு வரதுக்கு டிலே ஆகும். சில கணவன்மார்கள் இருக்க முடியாமல் போய் உடனே கூட்டு வந்தாராங்க. ஒரு சில பேர் அம்மா நீ அங்கேயே இருந்தாலும் போதுமா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அங்கேயே விட்டுறாங்க. ஆனால் மனிதனோட மைண்டை பாருங்கள், அந்த பெண்ணுக்கு அங்கே போனாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக இருக்காது. ஏன்னா இப்போது இவ்வளோ நாள் இங்கே வேலை பார்த்துச்சு அந்த மைண்டு, இப்போ அங்கே போச்சு, அங்கே போய் அங்கே ஜாலியாக ராணி மாதிரி இருந்தது, ரொம்ப நாள் சும்மா இருந்தாலும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்னென்னா மறுபடியும் இந்த மைண்டு வேறு ஏதாவது புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்குது. பெண்ணோட மைண்டாகவே இருந்தாலும் புதுசு புதுசாக எதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், புதுசாக எதாவது மீட் பண்ணலாம், புதுசான ஒரு அனுபவத்தை தேடுது. அப்போ என்ன பண்ணுது, அம்மா வீட்லேயே இருக்க முடியாமல் மறுபடியும் புகுந்த வீட்டுக்கே வந்துடுது. கணவன் கூட தன் வாழ்க்கையை தொடங்குது. அப்புறம் அங்கே கணவனுக்கு வேணுங்கிறத செய்கிறது, சமைக்கிறது, மற்ற விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, தேவையான பொருட்களை வச்சுக்கிறது, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே மறுபடியும் டயர்டாக என்ன பார்த்து மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கிறக்காக போயிடுது. இந்த மாதிரி தான் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தெளிய தெளிய அடிங்கடா அப்படின்றது இதுதான். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய கொடுமைன்னு வந்து கேட்டிங்கன்னா, கல்யாண வாழ்க்கை எந்த உச்சம் போனாலும் சரி, காதல் வாழ்க்கை எந்த உச்சம் போனாலும் சரி, எப்படி எது எந்த உச்சத்துக்கு போனாலும் சரி, இது எல்லாமே கடந்து சென்று அந்த உச்சகட்ட நிலையை அந்த ஒரு திருமண வாழ்க்கையில் அடையணும். இப்போ கணவன் மனைவி ஒன்றாக இருக்குனீங்கன்னா அது மிகப்பெரிய விஷயங்க. பல பேர் நீ பொண்ணு கிடைக்காமல் பையன் கிடைக்காமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, சேர்த்து வச்சாலும் பிரிஞ்சிடுறாங்க. கர்ம வினைகளின் தொகுப்பால் நவகிரகங்கள் ஆட்சினால 40 வருஷம் நல்லா லவ் பண்ணி அடுத்த நாள் கல்யாணம் பண்ணி பிரிஞ்சவனும் இருக்கான், வெறும் 20 வருஷம் கல்யாணம் லவ் பண்ணி 40 நாளில் பிரிஞ்சவனும் இருக்கான். ஏகப்பட்ட கேசஸ் இன்னைக்கு ஜாதகங்களில் பார்க்க முடியுது. அப்படி இருக்கிறப்போ ஒரு மனிதனுக்கு இந்த வாழ்க்கையில் இப்படியே போய்கிட்டு இருந்தால் இது எந்த அளவுக்கு தெளிவை கொண்டு போய் விடும், நம்ம இப்படியே ஒரு ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கமே, இதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாதா, இது எந்த கட்டத்தில் ஒரு மனுஷனை கொண்டு போய் விடும், இதை நம்மளை பாதுகாக்குமா பாதுகாக்காதா, தேவையா தேவையில்லையா, இந்த மாதிரி எந்த எண்ணமும் தெரியாமல் எந்த விளக்கமும் தெரியாமல் ஒரு மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த வாழ்க்கையிலேருந்து அவனுக்கு அப்பப்போ ஒரு பிடிமானம்லேருந்து ஒரு சின்ன ஒரு கேப் ஒன்று கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பை பிடிச்சி அவன் ஒரு பரவச நிலைக்கு போகணுன்னு நினைக்கிறான், அந்த ஹாப்பினஸ் நிலைக்கு போகணும்னு நினைக்கிறான். பெண்கள் அதை அம்மா வீடுன்னு எடுத்துருக்காங்க, தயவு செஞ்சு அமுச்சு வச்சுருங்க, சந்தோஷமாக போயிட்டு வரட்டும், எப்படியானாலும் மறுபடியும் வந்துடுவாங்க, அவங்களால அங்கே இருக்க முடியாது. இதே ஆண்கள் எப்படி அம்மா வீட்டுக்கு போகிறத எடுத்துக்கிறீங்கன்னா, நீங்கள் அம்மா வீட்டில் இருந்தாலுமே டயர்ட் ஆகிடுவீங்க, போர் அடிச்சிருங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆல்கஹால் எடுத்துக்கிறது, ஜாலியாக ஊர் சுற்றுறது, பப்புக்கு போகிறது, சாப்பாடு சாப்பிட்றது, மற்ற விஷயங்களுக்கு ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறது, இந்த மாதிரி போய் புதுசு புதுசான விஷயங்கள் பார்க்க பார்க்க ஓரளவு உங்கள் மைண்டு சாந்தி ஆகிடுது. ஆனால் அவங்க மைண்டு சாந்தி ஆக மாட்டேங்குதே. அப்போ அவங்க மைண்டுக்கு நீங்கள் சாந்தி கொடுக்கணும் இல்லையா, அதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த அடிக்கடி அவங்க மைண்டில் உதயமாகக்கூடிய அம்மா வீட்டுக்கு போகிறன்ற எண்ணம். மற்றபடி நீங்கள் உங்கள் மனைவியை ரொம்ப தெளிவாக சிறப்பாக அற்புதமாக பார்த்துக்கிறீங்க, அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தில் நான் சொல்கிறது கணவன் சொல்வதை கேட்டு இருக்கக்கூடிய மனைவிகள் வீட்டில் சொல்கிறேன், மனைவி சொல்கிறதை கேட்டு இருக்கக்கூடிய கணவன்கள் வீட்டில் நான் சொல்லலை. ஸோ கணவன் ஓரளவுக்கு நல்ல மேலோங்கி உங்கள் கை இருக்குது உங்கள் குடும்பத்தில் அப்படின்னா அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த நிறையா பண்ணி கொடுங்க, வேணுங்கிற விஷயத்த தீர்த்துக்கிட்டோம் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னா அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு வேணுங்கிறதெல்லாம் இவரே பண்ணுறாரு, நம்மளே ராணி மாதிரி தான் இருக்கிற வீட்டிலே வச்சிருக்காருன்ற எண்ணத்தை அவங்களுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா, அதே சமயத்தில் பொண்ணுங்க தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை ராணி மாதிரி பார்த்துக்கிறாருன்றப்ப கண்டிப்பாக திமுரு வரும், தேவையில்லாத வார்த்தைகள் வரும், அவங்கள ரொம்ப சரிசமமாக ட்ரீட் பண்ணாமல் ரொம்ப தாழ்வான நிலையிலாம் ட்ரீட் பண்ணி, எப்போ நீங்கள் அவங்கள சரிசமமாக ட்ரீட் பண்ணுறதை குறைக்கிறீங்களோ அப்போயே குடும்பத்தில் பிரச்சனை வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களை நல்லா பார்த்துக்கும் போதே சரிசமமாக ட்ரீட் பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். புண்ணியம் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்றீங்கன்னாவே அது ஒரு மாபெரும் புண்ணியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குது. இது நல்லா இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்க, நல்லா இல்லைன்னா ஷேர் பண்ணவே வேண்டாம். இந்த விஷயத்தை மட்டும் இல்லை, எந்த விஷயம் நல்லா இருக்குன்னு கேட்டீங்கனாலும் அதை ஷேர் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி உதவுங்க, அவங்களோட வாழ்க்கையிலையும் மிக சிறந்த நல்ல விஷயங்களை இதை கொண்டு வரும். நன்றி, வணக்கம்.